தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவானா மற்றும் இடுக்கி மாவட்ட ஆட்சியர் ஷீபா ஜார்ஜ் ஆகியோர் தேக்கடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வணக்கம், வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கவிருக்கும் மங்களதேவி கண்ணகி டெம்பிளினுடைய ஃபெஸ்டிவல் ரிலேட்டடாக நம்ம இடுக்கி மாவட்டம் மற்றும் தேனி மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்திய ஒரு கூட்டு அமர்வு இது. ஸோ இதில் பல்வேறு துறைகளில் இருந்து அதிகாரிகள் வந்திருந்தாங்க. ஸோ என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யணும், இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அப்படின்றத பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு எடுத்த ஏற்பாடுகள் அன்னைக்கு இது திருவிழா நடந்த அன்னைக்கு எடுக்க வேண்டிய ஏற்பாடுகள், இது எல்லாமே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு கூடுதலாக சில முயற்சிகள் எடுத்திருக்கோம். ஒன்று என்னென்னா, நமக்கு இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது தேர்தல் நேரம். ஸோ அந்த தேர்தல் நேரம் கூட சேர்த்து அதிகப்படியாக ஒரு சூடு இருக்குது, நமக்கு வந்து மழை இல்லை. இந்த கடந்த ஒரு 15-20 நாட்களாகவே நமக்கு வந்து மழைகள் எதுவும் இல்லை, தண்ணீர் பற்றாக்குறையும் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம மேலே பில்கிரிம்ஸ் போகும் பொழுது அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் எதுவும் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான நம்ம முன்கருத்தல்கள் எடுக்கணும் அப்படின்றதுனால இவங்களுக்கு கூடுதலாக தண்ணீர், அது போக வந்து ஏற்கனவே நம்ம ட்ரஸ்டீஸ் வந்து உணவு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த ஆண்டு நம்ம அரசு மாவட்ட நிர்வாகம் சார்பிலையும் இவங்களுக்கு உணவுகள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இந்த ஆண்டு கூடுதலாக வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவு போன்ற ஏற்பாடுகள் வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பிலையும் வந்து ஏற்பாடு செய்கிறதா இருக்கும். இது போக நம்ம வந்து மருத்துவத்துறையிலிருந்து கூடுதலாக ஹெல்த் போஸ்ட்டு போட்டுட்டு, ஸோ அதில் ஏதாவது பக்தர்களுக்கு எதுவும் இடைத்தரங்கள் ஏற்படக்கூடாது, மருத்துவ ரீதியான அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதையும் நம்ம பார்க்கணுன்றதுனால கூடுதலாக செக் போஸ்ட்டு இது மாதிரியான ஹெல்த் போஸ்ட்டும் போட்டிருக்கோம். இது போக தண்ணீர், லாஸ்ட் டைம் நம்ம வந்து 5 லிட்டர் கேன்ஸ் கொடுத்தோம் மேலே போன பக்தர்களுக்கு, அதே மாதிரி இந்த ஆண்டும் நம்ம 5 லிட்டர் கேன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம், கூடுதலாக அரேஞ்ச் பண்ணுறோம் மேலே போகிற பக்தர்களுக்கு. ஏன்னா நமக்கு வந்து இந்த பக்கம் வெஹிக்கிள்ஸ் வழியாக வர்றது இல்லாமல் மேலே பழியங்குடி சைடாக வரக்கூடிய ஏரி வரக்கூடிய மக்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து கடந்த முறை வந்து உணவு கொடுத்தோம், தண்ணி ப்ளஸ் வாழைப்பழம் போன்ற இதுவும் கொடுத்தோம். இந்த தடவை கூடுதலாக கொஞ்சம் ஃப்ளேவர்ட் மில்க் போன்ற அவங்களுக்கு வர ஏறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீர் ஆகாரம் மாதிரி உள்ளதையும் கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இது போக கடந்த முறை வந்து கூடுதலாக கழிவறைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கடந்த முறை 5 கழிவறைகள் இருந்தது, இந்த தடவை கூடுதலாக ஒரு 2 கழிவறைகளும் மேலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது இல்லாமல் நம்ம கடந்த முறை செய்த ஒரு சிறப்பு ஏற்பாடு என்னென்னா, வாகனங்களுக்கு அந்த பாஸ் கொடுக்கறது. ஸோ அது வந்து ரொம்ப அந்த முன்னாடியே கொடுத்து முடிச்சிட்டதுனால இந்த பாஸ் கொடுக்குற தட்டுப்பாடு, பாஸ் கொடுக்குறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடந்த முறை வந்து குறைவாக இருந்தது. ஸோ அதே முறை தான் இந்த ஆண்டு பின்பற்றோம். ஸோ 20, 21, 22 தேதிகளில் வந்து வாகனங்கள் மேலே போகிறதுக்கு வாகனங்கள் இருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி பாஸ் வந்து வாங்கிக்கலாம். கடைசி நேரத்தில் அன்னைக்கு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு காலையில் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து பாஸ் கேட்டோம்னா அது ரொம்ப சிரமம் ஆகிடும். அதனால முன்கூட்டியே அந்த பாஸ் வாங்கி வச்சுருது. இங்கே தேனி ஆர்டிஓ ப்ளஸ் இடுக்கி ஆர்டிஓ இவங்க சேர்ந்து ஒரு குழுவாக அமைச்சு இங்கே பாஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அதையும் நம்ம அந்த அந்த ஏற்பாடுகளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளணும். இன்னொரு விஷயம், பஸ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ நம்ம இங்கே பக்தர்கள் முடித்து வரும்பொழுதும் இல்லை உள்ளே வரும்பொழுதும் கூடுதலாக பஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த வருஷம் பண்ணுறோம். ஸோ ஒரு குறைந்தது ஒரு எப்போதுமே ஒரு அந்த ஷண்டிங் சர்வீஸ், அதாவது கம்பம் டு கும்பளி ஷண்டிங் சர்வீசஸ் வந்து கூடுதலாக இந்த முறை வந்து நம்ம அதிகப்படுத்துகிறதா இருக்கும். இது இல்லாமல் எப்பொழுதும் கடந்த முறை இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி இது இந்த டெம்பிள் அமைந்திருக்கக்கூடியது வந்து நமக்கு எல்லாமே தெரியும், வனப்பகுதி. ஸோ வனப்பகுதியில் இருக்கக்கூடியதுனால அதுக்கு கூடுதல் நம்ம பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும். ஸோ அந்த விதத்தில் வந்து தீப்பற்றி எரியக்கூடிய பொருட்கள், நெகிழி பொருட்கள், இல்லை வனப்பகுதியில் விலங்குகளை வந்து அட்ராக்ட் பண்ண வரக்கூடியதில் வந்து ஒலி எழுப்பக்கூடிய பொருட்கள், அந்த மாதிரியான எந்த விதத்துலேயுமே வந்து அங்கே அலோவ் பண்ணல. ஸோ இது போக கூடுதலாக நம்ம லாஸ்ட் டைம் ட்ரோன்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க, அந்த மாதிரியான ட்ரோன்ஸோ இல்லை கேமரா தனிப்பட்ட முறையில் வந்து வேறு எந்த இதுவுமே அங்கே பயன்படுத்துறதுக்கு தடை இருக்குது. ஸோ அதுக்கு பொதுமக்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ இந்த முறை நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் வந்து நமக்கு தேர்தல் மற்றும் நேரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால பொதுமக்கள் மற்றும் இதில் இருக்கக்கூடிய அனைத்து பங்குதாரர்களும் ஒன்றாக இணைந்து இந்த திருவிழா வந்து முழுமையாக நல்ல முறையில் வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரையும் நான் இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.